Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல க்ரீமி பாஸ்தா எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். இத மோஸ்ட்லி எல்லாரும் டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. சோ சிம்பிளா வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படினு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோட வே ஆஃப் மெத்தட்ல. சோ அதுக்கான தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்தாவை நான் ஏற்கனவே ஹாஃப் குக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டா அது குழஞ்சமாகி போயிடும். நெக்ஸ்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன், மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சீஸியாக வரணுன்ட்டு வேறு சீஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் க்ளோவ்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். 1 கப் மைதா. அப்புறம் ஒரிகானோ ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். ஆனியன் பவுடர் அது ஆப்ஷனலு, நீங்கள் டைரெக்டாக ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் கார்லிக் க்ளோவ்ஸை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அந்த ஜூஸ் வெளியே வர வரைக்கும் நல்லா இடிச்சுக்கணும். இப்போது பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுண்டா முழு கார்லிக் க்ளோவ்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டரோட அந்த ஜூசி கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால நான் அந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணுறேன். ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர், க்ரீன் சில்லி, சிலக்டி கேப்சிகம் கூட நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ண உடனே லம்ப்ஸ் மை ஃபார்ம் ஆகும். அதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போ லம்ப்ஸ் இல்லாமல் அந்த க்ரீமி பேஸ் வந்திருக்கு. நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதை குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா லம்ப்ஸும் நிறையா வந்துடும், அப்புறம் உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். சீஸும் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து நம்மளுக்கு மைதா போட்டிருக்கனால அந்த மாதிரி கொஞ்சம் திக்காகிக்கிட்டே இருக்கும் அந்த சாஸு. நம்ம வந்து வாட்டர் இல்லாட்டி மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை க்ரீமியாகவே வச்சுருக்கணும். இப்போ லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது, நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பாஸ்தாவை பாயில் பண்ணுறப்ப
और 2 to 3 ड्राप्स ऑयल अदले उठ के बॉईल पन्ने इना अपता इंद मादरी तनी तनिया वरो सो इप्पो ओरिगानो नम्ब ऐड पन्निकलाम ओरिगानो इल्लाट्टी इटालियन सीजनिंग कूड नींग ऐड पन्निकलाम ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பைசி ஃப்ளேவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் க்ரீன் சில்லிஸ் இல்லை கேப்சிகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் கார்ன் மஷ்ரூம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் So, nammaloda creamy cheesy pasta ready aayiduchi. Hope you all liked it. Indha video pidichirundha like pannunga, share pannunga, marakama subscribe pannunga. Keep supporting bye.